फ्रेंड्स नगोबिनाथ இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ வந்துட்டு இருக்க பைக்லாம் பாத்தீங்கன்னா BS6 டெக்னாலஜில வருது. அதாவது பாரத் ஸ்டேஜ் 6 அந்த டெக்னாலஜி மூலமா தான் வந்துருக்கு. இப்போ இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கா இருக்கு. இதல வந்து நிறைய சென்சார்ஸ்லாம் இருக்கு. ECU போர்டு இருக்கு. இதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரே ஒரு சென்சார் ப்ராப்ளம்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது அந்த சென்சார் ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ண சொல்ல தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பைக் பாத்தீங்கன்னா RS200 பஜாஜ் RS200 இது BS4 தான் இருந்தாலும் RS200 பாத்தீங்கன்னா இது இப்போ வர BS6 தரத்துக்கு ஈக்குவலானது. இது வந்து BS6 ல வரக்கூடிய எல்லா சென்சருமே இருக்கும். இந்த வண்டில பாத்தீங்கன்னா ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு BS6 பத்தி பைக் பத்தி நல்லா தெரியும். நமக்கு பைக்ல ஏதாவது ஒரு சென்சார் ப்ராப்ளம்னா நமக்கு வந்து இன்ஜின்ல டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட்னு ஒன்று எரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம பைக் ஆன் பண்ண உடனே இந்த எல்லோ கலர் லைட் எரிஞ்சு பாருங்க. இதுதான் வந்து செக் இன்ஜின் லைட். BS6 வண்டிங்கள்லையும் சரி BS4 ஸ்போர்ட்ஸ் பைக்லையும் சரி இன்ஜினில் ஏதாவது பைக்கில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மால் ஃபங்க்ஷன் லைட்டும் தெரியும். இந்த லைட் எரிஞ்சதுனாலே வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது வண்டி ரொம்ப அடைக்குது. அதாவது ஜர்க்காகி போகுது, மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு, இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகுது, இது மாதிரி சில கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த செக் இன்ஜின் லைட் ஏன் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதே அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த செக் இன்ஜின் லைட் ஏன் இருந்துன்னு சொல்லி நம்ம கண்டுபிடித்து என்ன பண்ணோம்னா நம்ம ஓபிடி போட்டு ஸ்கேன் பண்ணுவோம். சில வண்டியில் வந்து சாவி ஆன் பண்ணால் செக் இன்ஜின் லைட் எரியும். சாவி வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த வண்டியில் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட் ஆஃப் ஆகணும், ஆனால் ஆஃப் ஆகலை, எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண போகிறோம்னா ஓபிடி போட்டு இந்த பைக்கை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்கேன் பண்ணி அது என்ன எதனால இந்த லைட் எரிஞ்சு எந்த சென்சார் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஓபிடி போட்டு ஸ்கேன் பண்ணலாம். இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா RS200 சீட்டு கடியில் பேக் சீட்டு கடியில் அதாவது பினியன் சீட்டு கடியில் இந்த சாக்கெட் வரும். இதுதான் வந்து ஓபிடி போர்ட்டு. இது மூலமாக நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ஓபிடி டூல் எடுத்து அதை இந்த பஜாஜ் கேபிளோட கனெக்ட் பண்ணிடணும். கேபிள் போட்டு அதை பைக்கோட கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஓபிடி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய மெக்கானிக்கல் இது இதை பற்றி நாலேஜ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒய்ஃபை ஓபிடி டூல். இது இதில் நான் வந்து ஒய்ஃபை மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அதை இந்த ஓபிடியோட பேர் பண்ணணும். ஓபிடி ஒய்ஃபை ஓபிடி 2 வந்துச்சு, நான் ஓபிடியோட பேர் பண்ணிட்டேன். அடுத்து நான் டார்க் ப்ரோ ஆப்புக்குள்ளே போயிட்டு டார்க் ப்ரோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த கார் சிம்பிளோ இல்லை பைக் சிம்பிளோ வரும். அது பிளிங்க் ஆகிட்டே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஓகே இப்போ ஓபிடியோட கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரியல் டைமில் இந்த பைக்கோட சென்சார்ஸோட இந்த ஓபிடி கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஓபிடியோட இந்த மொபைல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பைக்கில் ஆக்சிலேட்டர் முறுக்கணும்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் ரீடிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பைக்கோட மொபைல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஃபால்ட் கோடு அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் ஏன் எரியுதுன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபால்ட் கோடு ரெண்டாவது இருக்கு பார்த்திங்களா, அதை டச் பண்ணோன்னா ஒரு சர்ச் சிம்பிள் காட்டும். நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இது மேலே வந்து பர்சன்டேஜ் ஓடிட்டுருக்கோம். இது 100% ஆகும்போது நம்ம எல்லா ஃபால் கோடில் என்ன வந்துடும். இப்போ இது 17 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபால் கோடு என்ன வந்திருக்குன்னா HO2S ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் பங்க் 1 சென்சார் 1 வந்திருக்கு. அதாவது HO2 ஆக்சிஜன் O2 சென்சார் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்து HO2னா ஆக்சிஜன் O2 சென்சார். இப்போ உங்களுக்கு சில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேர் வராது, மேலே இருக்கிற அந்த P0030 அந்த மாதிரி ஒரு பார்ட் நம்பர் மாதிரி கோட் மட்டும் வந்துடும். அந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த என்ன கோடு வருதோ அந்த கோடு நம்ம கூகுள் குரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த கோடுக்கான உண்மையான முழு பேர் நமக்கு வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு ஓபடியும் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும். இப்போ இது நமக்கு இது டீட்டெயிலாக பேரோட வந்துச்சு HO2S ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ O2 சென்சார் தான் ப்ராப்ளம். இதில் ஒரு ஃபால்ட் கோடு தான் வந்திருக்கு, வேறு எந்த ஃபால்ட் கோடும் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபால்ட் கோடை நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ECU கிளியர் கொடுப்போம். கிளியர் கொடுத்தோன்னா அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் ஆஃப் ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு 82, 100 வந்தோடனே அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் போயிடும். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணோடனே மால் ஃபங்க்ஷன் லைட் போயிடுச்சு. அது இப்போ கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு இப்போ எரியல. ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுடலாம். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகணும், நம்ம எரேஸ் பண்ணோடனே ப்ராப்ளம் வந்து போயிடும், ஆனால் திரும்ப வரும். சென்சாரில் வந்து இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் திரும்ப வரும். இப்போ நம்ம பைக்கை நல்லா ஒரு 4 தடவை ரைஸ் பண்ணிவிட்டு விட்டு பார்ப்போம், மால் பஞ்சில் எடுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு மறுபடியும் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்துடுச்சு. நம்ம வண்டியை ஒரு 5 மினிட்ஸ் ஐடிங்கில் ஆட விட்டு ரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எரர் கோடு வந்துச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம்னா
இதில் வந்து சென்சார் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கிளியர் கொடுத்தாலும் அது கிளியர் ஆகுது மறுபடியும் திரும்ப வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணால் தான் அந்த மால் ஃபங்க்ஷன் வந்து பர்மனெண்ட்டாக ஆஃப் ஆகும். நம்ம டெம்பரவரி ரேஸ் மட்டும் கொடுத்தோன்னா அது கிளியர் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான், மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது, ஆஃப் ஆகலை. பைக்கோட ஐடிலிங்கும் பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்குது. வண்டியை ஃபுல் ரைஸ் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க, சைலன்சரில் டப் டப்னு வெடிக்குது, ஒரு மிஸ் ஃபயர் ஆகிற அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சென்சாரை செக் பண்ணணும், இல்லை சென்சார் தான் ப்ராப்ளமா, இல்லை ஏதாவது சாக்கெட் எதனா லூஸாக இருக்கா, ஒயர் ஏதாவது எலி கடிச்சிருக்கா, இல்லை ஒயர் ஏதாவது சைலன்சரில் பட்டு ஹீட் ஆகிருக்கா, அதாவது ஹீட் ஆகி மெல்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இந்த வண்டிகளில் பார்த்திங்கன்னா ஓட்டூ சென்சார், அதாவது ஆக்சிஜன் சென்சார் எங்கே வரும்னா சைலன்சரில் தான் வரும். எல்லா வண்டியிலுமே அது ஏதாவது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் வரும், சைலன்சரில் இருக்கலாம். சில வண்டியில் கேட்டலட்டிக் கன்வெர்ட்டர், சைலன்சரில் வரக்கூடிய கேட்டலட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க. சில வண்டியில் ஓட்டோ சென்சார் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, சைலன்சரில் ஏதாவது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேட்டலட்டிக் கன்வெர்ட்டர் தாண்டி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பைக்கெலாம் ஒரு சென்சார் தான் வரும், கார் மாதிரியான வண்டிகள்லாம் ரெண்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இதுதான் வந்து ஓட்டோ சென்சார், இந்த சைலன்சரில் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா, இதுதான் வந்து ஓட்டோ சென்சார்னு சொல்லுவாங்க. இப்போ வர BS6 வண்டிகளில் எல்லாத்துலேயுமே இந்த சென்சார் வருது. இந்த சென்சாரில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டும் வருது. இப்போலாம் இதில் இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வச்சு என்ன ஆகுனா, வண்டியில் வந்து சடனாக மைலேஜ் ட்ராப் ஆகும், வண்டி வந்து அடைச்சடிச்சு போகும், இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். இந்த சென்சார் என்ன வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா, நம்ம இன்ஜினுக்குள்ளார எவ்வளோ பெட்ரோல் அனுப்பணும்னு சொல்கிறது இந்த சென்சாருக்கு ஒரு சிக்னல் வச்சு தான் ஃபியூல் பம்ப் வேலை செய்யும். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து ஆக்சிஜன் சென்சார்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து பைக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காற்றுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்றதையும் அளக்கும். அதே மாதிரி சைலன்சர் வழியாக எரிஞ்சு வெளியில் வருது பார்த்திங்கன்னா அந்த புகையில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே வந்து மெஷர் பண்ணோம், மெஷர் பண்ணி அதோட டேட்டாவை தான் ஈஸியாக அமைச்சிருக்கோம். நம்ம சைலன்சரில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டூ சென்சார் இன்ஜினுக்குள்ளே போகக்கூடிய பெட்ரோலோட அளவை எப்படி மாற்றி அமைக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு நெருப்பு வந்து எரியறதுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து முக்கியமாக மூணு மூலக்கூறு தேவைப்படும், அதாவது ஒன்று வெப்பம், ரெண்டாவது ஆக்சிஜன், மூணாவது எரிபொருள். இது மூணும் சேர்ந்து தான் ஒரு முக்கோணம்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் மூணு கோடாக மாற்றி ஒரு முக்கோணமாக ஃபார்ம் பண்ணணும், அதான் நெருப்போட ஃபார்முலா மாதிரி சொல்லலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்தாலும் அந்த நெருப்பு அந்த இடத்துல அணைஞ்சிரும். இப்போ சப்போஸ் ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த நெருப்பு மேலே நம்ம ஒரு சாக்கு பையை போட்டு அந்த நெருப்புக்கு போகக்கூடிய ஆக்சிஜனை கம்மி பண்ணணும்னு வச்சிங்களேன், தடுத்து நிறுத்தணும்னா ஒரு நெருப்பு வந்து அணைஞ்சிரும். ஒரு சிலிண்டர் எரிஞ்சிட்டே இருக்குது, நம்ம சிலிண்டரோட வால்வ க்ளோஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், சிலிண்டருக்கு போகக்கூடிய அந்த நெருப்புக்கு போகக்கூடிய எரிபொருள் கட்டாயிடும், அப்போ நெருப்பு உடனே அணைஞ்சிரும். ஒரு நெருப்பு வந்து அதை உடனே கூல் பண்ணணும், அந்த நெருப்பு மேலே தண்ணியை ஊற்றணும்னா அந்த நெருப்பு உடனடியாக குளிர்ச்சி அடைஞ்சு வெப்பம் வந்து கட்டாகிறதுனால நெருப்பு வந்து உடனே அணைஞ்சிரும். அது மாதிரி ஒரு நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும், அதாவது முக்கியமாக ஒரு நெருப்பு வந்து எரியறதுக்கு பார்த்தோன்னா ஒரு இந்த மூணு மூலக்கூறுகள், அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், ரெண்டாவது வெப்பம், மூணாவது எரிபொருள், இது மூணும் இருந்தால் தான் அந்த இடத்துல நெருப்பு வந்து தொடர்ந்து எரிய முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வண்டிக்குள்ளவரையும் பார்த்தோன்னா நம்ம வந்து பெட்ரோல் வந்து எரிக்கிறோம், அதாவது ஒரு 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 எரிக்கிற செயல் மூலம் நடக்குது உள்ள இன்ஜினுக்குள்ளே. அப்படி பார்க்கும்போது அந்த இன்ஜினுக்குள்ள பெட்ரோல் எரியது என்ன தேவை, ஃபஸ்ட்டு எரிபொருள் தேவை, எரிபொருள்னா நான் பெட்ரோல், ரெண்டாவது ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் நமக்கு வெளியிருந்த ஏர் ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகிட்டு தெரட்டல் பாடி மூலமாக இன்ஜின் இன்டேக் மேனிஃபோல்டு போய்டும் ஆக்சிஜன், ரெண்டாவது போது, மூணாவது வெப்பம், வெப்பத்தை வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளம் மூலமாக ஒரு ஸ்பார்க் உண்டாகி வெப்பத்தை கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ அந்த நெருப்பு எரியறதுக்கு கரெக்டான அளவு ஆக்சிஜன் இருக்கா, அந்த கரெக்டான அளவு ஆக்சிஜனுக்கு எந்த அளவுக்கு எரிபொருள் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறத அதை கால்குலேட் பண்ணக்கூடியது தான் இந்த சென்சரோட வேலை. இது என்ன பண்ணோன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து எப்போவுமே வந்து ஒரே அளவாக இருக்காது, நம்மளை சுற்றி இருக்க ஆக்சிஜன் வந்து ஒரு நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஊட்டி இல்லை ஒரு லடாக் மாதிரி இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவான பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு அனுப்ப முடியாது. ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது ஒரு அளவு அனுப்பணும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது ஒரு அளவு அனுப்பணும். எல்லா நேரத்துலையும் நம்ம காமனாக ஒரே அளவு பெட்ரோல் அனுப்பிச்சோம்னா அந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஓட்டோ சென்சர் என்ன பண்ணும், சைலன்சர்லேருந்து எரிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த ஆக்சிஜனோட அளவுக்கு மெஷர் பண்ணும். ஒருவேளை ஆக்சிஜனோட அளவு அதிகமாக வந்துச்சுன்னா ஈஸியுக்கு சிக்னல் கொடுக்கும், ஆக்சிஜனோட அளவு அதிகமாக வருது, நம்ம இப்போ வந்து கம்மியான பெட்ரோல் இன்ஜின் காமிச்சாலே போதும் இன்ஜினில் வந்து கம்பஷன் நடக்கும், அதனால் இன்ஜினுக்கு எந்த பிரச்சனை இல்லை, மைலேஜ் நம்ம கிடைக்கும் சொல்லி என்ன பண்ணோம்னா, ஆக்சிஜன் அளவு அது அதிகமாக இருக்கும்போது கம்மியான பெட்ரோல் அனுப்ப சொல்லி சிக்னல் கொடுக்கும். ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருக்குது ஹில் ஸ்டேஷன் மாதிரி எடுத்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கம்மியான பெட்ரோல் அனுப்பிச்சுன்னா வந்து உள்ள சரியாக ஃபயரிங் நடக்காது. அப்போ என்ன பண்ணோம், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது அதிகமான அளவு பெட்ரோல் கொடுக்க சொல்லி சிக்னல் அனுப்பிச்சு வைக்கும். இதுதான் வந்து இந்த ஓட்டோ சென்சரோட வேலை. இந்த ஓட்டோ சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த சிக்னலை மாற்றி கொடுத்துரும், அதாவது ஆக்சிஜன் அதிகமாக வரும்போது ஆக்சிஜன் வராத மாதிரி சிக்னல் கொடுத்துரும், ஆக்சிஜன் கம்மியாக வரும்போது ஆக்சிஜன் அதிகமாக வர மாதிரி சிக்னல் கொடுத்துரும், இல்லை எந்த விதமான சிக்னலையும் அனுப்பாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது இஷ்டத்துக்கு அது என்ன பண்ணணும்னா, பெட்ரோல் அதிகமாக அனுப்போம் இல்லை கம்மியாக அனுப்போம். பெட்ரோல் அனுப்பிச்சு அதிகமாக அனுப்பிச்சுன்னா அப்போ என்ன, நமக்கு மைலேஜ் வராது, சுத்தமாக ட்ராப் ஆகிடும். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக அனுப்பிச்சுன்னா வண்டி வந்து ஜர்க்காகி ஜர்க்காகி போகும், அது மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் ஒரு வண்டியில் வந்து இந்த ஆக்சிஜன் சென்சார்ன்றது ரொம்ப 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 முக்கியமான சென்சார். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சோம், ஆக்சிஜன் சென்சார் தான் ப்ராப்ளம், அதில் ஓட்டோ சென்சார் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் வண்டியில் வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம், மால் ஃபங்க்ஷன் டெரிதும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாக்கெட் ஏதாவது லூஸாக கழண்டு இருந்தாலும் நமக்கு அந்த பிரச்சனை வரும். இந்த ஒயர் ஏதாவது சைலன்சர் மேலே பட்டிருக்கா இல்லை எலி எதனா கடிச்சிருக்கான்னு செக் பண்ணுறோம், ஆனால் அந்த மாதிரியான எந்த விதமான டேமேஜும் தெரியல, எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த நாலு ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா
நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எதுவும் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லை. அப்போ நம்ம வயரிங்கில் ப்ராப்ளம் தெரியல. அப்போ சைலன்சரில் வரக்கூடிய அந்த ஓட்டு சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த சென்சார் போயிடுச்சாலும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். அது நம்ம சிம்பிளாக ஒரு மல்டிமீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. எல்லா விதமான ஓட்டு சென்சார் எல்லா வண்டியிலையும் வரக்கூடியது, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், எந்த வண்டியில் வரக்கூடிய ஓட்டு சென்சார் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மல்டிமீட்டர் வச்சு நம்ம அந்த சென்சாரோட கண்டிஷன் நல்லாயிருக்கா போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓட்டு சென்சாரில் காமனாக பார்த்திங்கன்னா 4 வயர் வரும். இதில் 4 வயரில் பார்த்திங்கன்னா 2 வயர் வந்து ஒரே கலரில் இருக்கும். அது சில வண்டிகளில் ஒயிட்டாக இருக்கலாம், சில வண்டிகளில் க்ரீனாக இருக்கலாம், சில வண்டியில் பிளாக்காக இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. 2 வயர் காமனாக ஒரே கலரில் இருக்கும். அந்த காமனான வயரில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ மல்டிமீட்டர் என்ன பண்ணோன்னா, நம்ம ஓம்ஸில் 200 செட் பண்ணிக்கிறோம். ஓம்ஸ் 200, இந்த 200 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோன்னா, அந்த நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ரெண்டு காமனான கலர் ஒரே கலர் இருக்கக்கூடிய அந்த 2 வயர், ஒயிட்டோ பிளாக்கோ க்ரீனோ, அது ஒரு ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த 2 வயர்லேயும் நம்ம ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வச்சோன்னா மல்டிமீட்டரோட வயர் அதில் வைக்கணும். இப்போ ஓம்ஸில் நம்ம 200 வச்ச உடனே என்ன ஆகும், நார்மலாக இதை ஓம்ஸில் வைக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூ காட்டும். இப்போ ரெண்டு மல்டிமீட்டரோட ரெண்டு முனையும் ஒன்றா வைக்கிறேன், 0.7 ஏதாவது ஒரு வேல்யூ காட்டுது. அதே மாதிரி நம்ம இந்த ஒயரில் வைக்கும்போதும் ஏதாவது ஒரு வேல்யூ காட்டணும். இந்த ரெண்டு காமனான ஒயரில் வைக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூ காட்டுச்சுன்னா அந்த சென்சார் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். வேறு ஏதோ கம்ப்ளைண்ட்னா ஏர் ஃபில்டர் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏர் ஃபில்டர் சுத்தமாக பிளாக் ஆகி போயிருந்தாலும் நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜனோட அளவு வந்து மாறி மாறி காட்டும். இன்ஜினுக்கு சரியான ஆக்சிஜன் போகாது, நமக்கு அளவு மாற்றி காட்டும். இப்போ இந்த சென்சாரில் கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனால் எந்த விதமான ரீடிங்கும் காட்டல. அப்போது சென்சார் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சென்சாரை கழட்டிட்டு வேறு ஒரு சென்சார் வச்சு செக் பண்ணலாம். புது சென்சார் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். இப்போ நம்ம இந்த சென்சாரை கழட்டுறது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து 22 22 நம்பர் ஸ்பேனர் போட்டு கழட்டிப்போம். அப்படியே கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இது வந்து சைலன்சருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சென்சார் இது. அதே மாதிரி சைலன்சருக்கு வெளியில் இந்த இடத்துலையும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு இது மெஷர் பண்ணோம். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளக்கும், சைலன்சருக்கு உள்ளே இருக்கிறதையும் அளக்கும், சைலன்சருக்கு வெளியே இருக்கிறதையும் அளக்கும். இதாவது சென்சரோட வேலை. இதை சில பேர் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க. இது ஓம்ஸ் வேல்யூ நமக்கு காமிச்சதுன்னா நம்ம க்ளீன் பண்ணி போடலாம். ஓம்ஸ் வேல்யூ காட்டில் வரும்போது சென்சார் கன்ஃபார்மாக போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ நான் ஒரு புது சென்சார் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஓட்டு சென்சார், இது பஜாஜ் ஒரிஜினல் தான், இதில் லோக்கல்லாம் வராது. J G 5111 0 5110 பார்ட் நம்பரு. இது வந்து ரேட்டு 2794 வருது. இதோட ரேட்டு ஓட்டு சென்சார்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இதோட ஓம்ஸ் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கவர் பேக் பண்ணி கேப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் ஆன் முதல்ல செக் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதோட ஓம்ஸ் வேல்யூ நான் செக் பண்ணுறேன். இந்த மல்டிமீட்டர் கூடி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காமனாக 2 வயர் ஒயிட்டில் இருக்குது. இந்த 2 வயர்லேயும் நான் மல்டிமீட்டரை 200 ஓம்ஸில் செட் பண்ணிவிட்டு அந்த 2 வயர்லேயும் நான் 2 வயர் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் மாறுது பாருங்கள், 9.5 வோல்ட் வருது இதில். ஆனால் அந்த சென்சாரில் எந்த விதமான வோல்டேஜும் காட்டலை. அப்போ அந்த சென்சார் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ 0.1 வரலாம், அதாவது சாரி 0.1.0 ஏதாவது ஒரு வேல்யூ காட்டணும். எந்த வேல்யூமே காட்டலைன்னா அந்த சென்சார் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.9.3 காட்டுது. இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, புது சென்சார். இப்போ இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வண்டியில் மாட்டிட்டு எப்படி அளக்குதுன்னு பார்ப்போம். இந்த சென்சார் அதே மாதிரி எப்படி கழட்டணுமோ, பழைய சென்சாரை கழட்டின மாதிரியே புது சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம பைக்கை வந்து சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த மாதிரியான வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அதே நம்ம 200 ஓம்ஸ் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த 2 yellow wire 2 terminal வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12.7 முதல்ல நமக்கு என்ன ஓம்ஸ் வேல்யூ காமிச்சிது, 9.5 காமிச்சிது. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 12.8
பார்த்தா நமக்கு வண்டி ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண அந்த ரீடிங் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து கரெக்டாக அந்த சென்சார் வந்து வேலை செய்யுது. இது மாதிரி எந்த விதமான ரீடிங் மாற்றமும் ஏற்படலைன்னா நமக்கு ஈஸியில் சிக்னல் கிடைக்காமல் ஈஸி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது இஷ்டத்துக்கு பெட்ரோலில் ஃபுல் இன்ஜினுக்குள்ளே பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா மைலேஜ் வராது அண்ட் வண்டி வந்து அடுத்தடிச்சு போகிற மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். இப்போ இந்த சென்சாரை மாற்றிட்டோம், நம்ம ப்ளக்இன் பண்ணிட்டு பைக் ஆஃப் பண்ணேன். இப்போ அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டோம், ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம அந்த மால் ஃபங்க்ஷன் கூட எரேஸ் பண்ணுறோம். இப்போது நமக்கு இப்பவும் பார்த்திங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து எரேஸ் பண்ணலை, ஈஸி உள்ள மெமரியில் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஈஸியில் எரேஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிடி கனெக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஓபிடி சர்ச் கொடுத்து அந்த எரர் கோடை கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஃபால்ட் கோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ஃபால்ட் கோட் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அதை மறுபடியும் நம்ம கிளியர் கொடுத்துருவோம். ஓகே, ஃபால்ட் கோட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்ஸ் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மால் ஃபங்க்ஷன் கோட் போயிடும், ஆனால் திரும்ப வராது. நம்ம என்ன வண்டி ஒரு 10 நிமிஷம் ஐடிலிங்கில் ஆட விட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம 5 நிமிஷமாக வண்டி ஆட விட்டோம், வண்டி நல்லா ரைஸ் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம வந்து எந்த விதமான மால் ஃபங்க்ஷன் கோடும் திரும்ப வரல, நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு BS6 வண்டிங்களில் காமனாக வரக்கூடிய O2 சென்சார் ப்ராப்ளத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், வண்டியில் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், வண்டி வந்து ஜர்க் ஆகும், அடைச்சடிச்சு போகும், இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகும், மைலேஜ் சுத்தமாக வரவே வராது, இது மாதிரியான ப்ராப்ளங்கள்ல அந்த O2 சென்சார் வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் சென்சார், இது ஒரு சென்சாரோட ப்ராப்ளம் தான், இவ்வளோ இது சரியில்லைனா இவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அந்த சென்சார் தான் போயிடுச்சான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். எல்லா வண்டியிலுமே காமன் தான், காமனாக O2 சென்சாரில் பார்த்திங்கன்னா 4 ஒயர் தான் வரும். அந்த 4 ஒயரில் 2 ஒயர் வரக்கூடிய ரெண்டு கலர், அதாவது ஒரே கலரில் வரக்கூடிய 2 ஒயரில் நம்ம மல்டிமீட்டர் ஓம்ஸ் வேல்யூ 200 செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரீடிங் காமிச்சதுன்னா சென்சார் நல்லாயிருக்குன்னு அர்த்தம், ரீடிங் எதுவுமே காட்டலன்னா சென்சார் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம சென்சாரை மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.